ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பிரண்டை பத்தி பார்க்க போறோம். எதுக்குமே பயன்படாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச நிலத்தில் வளரக்கூடிய தாவரங்கள் பேர் வந்துட்டு மரநில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலங்களை வந்துட்டு பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் பாலைன்னு சொல்கிறது பாலைவனம் இல்லை, முல்லையும் மருதமும், அதாவது காடு சார்ந்த பகுதிகளும் வயல் சார்ந்த பகுதிகளும் மழை இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து இதை பாலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இடத்துல வளரக்கூடிய தாவரங்கள் வந்து கள்ளி, அரளி, வெட்பாலை. இந்த தாவரங்கள்லாம் வந்துட்டு பால் சத்து அதிகமாக இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இதுக்கெல்லாம் எப்படி இந்த தாவரங்களை வச்சு பேர் வந்துச்சு அந்த மாதிரி தான் பாலைக்கும். இந்த பாலை வந்துட்டு பால் சத்து அதிகமாக இருக்க தாவரங்கள்லாம் வந்துட்டு இதில் வளர்றதுனால பாலை அப்படின்னு பேர் வச்சாங்க. பிரண்டைக்கு வந்து ஏன் பிரண்டை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரண்டை வந்து நேர்கோட்டில் வளராமல் அது வந்து பிரண்டு பிரண்டு வளர்றதுனால தான் அதுக்கு பேர் பிரண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு ஓலை பிரண்டை, உருட்டு பிரண்டை, முப்பிரண்டை, சதுர பிரண்டை, களிப்பிரண்டை, கோப்பிரண்டை, தீம்பிரண்டை, புளிப்பிரண்டை அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதில் எந்த பிரண்டை எடுத்துக்கிட்டாலும் இதில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி மருத்துவ குணங்கள் தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஓலை பிரண்டையும் பிரண்டை உருட்டு பிரண்டையும் வந்துட்டு தான் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கலாம் சொல்கிறாங்க. இந்த பிரண்டை வந்து மனுஷங்க உடலில் வந்துட்டு எலும்பு வடிவத்தை கொண்டிருக்கிறதுனால இதை வந்துட்டு எலும்பு சம்மந்தமான நோய்கள் தீர்க்க தான் அதிகமாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரண்டையை நம்ம அன்றாட வாழ்வில் ஒதுக்குனதுக்கான ஒரு விளைவு தான் இன்றைக்கி வந்து ஆஸ்ட்ரோபரோசிஸ் அப்படின்ற ஒரு நோய், அதாவது எலும்பு மற்றும் மூட்டு தேய்மான நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரண்டையை வந்து நம்ம அன்றாட வாழ்வில் சேர்த்துக்கிட்டால் நமக்கு வந்து நம்ம போன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், ஏன்னா இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. பிரண்டை வந்து நீங்கள் சேகரிக்கும் போது கள்ளி பிளான்ட் கூட வளர்ந்துருக்க பிரண்டை வந்து நீங்கள் சேகரிக்கக்கூடாது, ஏன்னா அதில் வந்து கள்ளி பிளான்ட்டோட விஷத்தன்மையை வந்துட்டு அந்த பிரண்டையிலையும் கொஞ்சம் கலந்துருக்கும். இந்த பிரண்டைக்கு வந்து எலும்பு சம்மந்தமான எல்லா நோய்களையும் குணப்படுத்துறதுனால வஜ்ரவள்ளி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. பிரண்டையில் வந்து நம்ம துவையல் செய்யலாம். எப்படி அப்படின்னா, பிரண்டையோட இளந்தண்டுகள் அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக பசனை விட்டு வதக்கி உப்பு, புளி, மிளகு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் துவையலாக அரைச்சி அதை சாப்பிட்டு வந்தால் வாயு தொல்லை சுத்தமாக இருக்காது. பிரண்டையோட தண்டை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதை நெருப்பில் போட்டு வதக்கி அதை புழிஞ்சால் கொஞ்சமாக சாறு கிடைக்கும். அந்த சாரோட உப்பு புளி சேர்த்து லேசாக காய்ச்சி அதை குழம்பு பதத்தில் வரும்போது கொஞ்சமாக பற்று போட்டால் பிரண்டிருக்க சதை, எலும்பு முறிவு, வீக்கம் இதெல்லாமே குணமாகும். பிரண்டையோட வேரை மண் இல்லாமல் நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதை நல்லா காய வச்சு பொடியாக்கிக்கணும். அந்த பொடியில் 1 கிராம் இல்லைனா 2 கிராம் எடுத்து தேனில் அல்லது பாலில் கொஞ்சமாக 2 வேளை சேர்த்து வந்தால் முறிஞ்ச எலும்பு சீக்கிரமாகவே கூடி வரும். பிரண்டையை சாப்பிட்டா நம்மளோட எலும்பு சம்மந்தமான நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்படி வந்துட்டு பண்ணும்போது மூங்கில் தப்பையை எடுத்துகிட்டு நுட வைத்தியரால் வந்துட்டு கட்டு கட்டினா அது சீக்கிரமாகவே எலும்புலாம் ஜாயின் ஆகிடும். பிரண்டையோட இளந்தண்டை அதோட இலையோட எடுத்துக்கிட்டு நிழலில் உலர்த்தி கொஞ்சமாக பொடி செஞ்சு சுக்குத்தூள், மிளகுத்தூள் இது ரெண்டும் கலந்து பால் காய்ச்சும்போது அதில் கொஞ்சமாக கற்கண்டு போட்டு இதை ரெண்டையும் சேர்த்து வந்தால் பசி இல்லாதவங்களுக்கு பசி எடுக்கும், சுவை இல்லாதவங்களுக்கு சுவை நல்லா தெரியும்.